அனைத்து தமிழ் நண்பர்களும் வணக்கம். நாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்க தேவ படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பேஷன் சொல்லிட்டு தன் நண்பர்களோட அட்வென்ச்சர் தேடி போக மிகப்பெரிய பணக்கார வீட்டிலேருந்து நம்மளுடைய கார்த்திக், அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு சிஇஓ இருக்கிற, அதுவும் ஆண்களே பிடிக்காத ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறவங்க நம்ம ராகுல் பிரீத்தி சிங். இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, லவ் பண்ணாங்க, எதனால பிரிஞ்சாங்கன்னு சொல்கிற படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவ். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டிசைன். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ, உக்ரைன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, எவரெஸ்ட் சீரம் அப்படின்னு எல்லா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக காமிச்சிருக்கு, செம்ம அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே போல் காஸ்டியூம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பைக்கு, பிஎம்டபிள்யூ பைக்கு, ஆடி காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ் வந்து காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சரியமாக இருக்கிறவங்களுக்கு பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியான பைக்ஸ் இருக்காங்க. அந்த கேரேஜ்லேயே வெறும் காஸ்ட்லி பைக்ஸ் தான். அதே போல் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வருவார். அதே போல் நம்ம ராகுல் பிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் வருவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் தான், படத்து ஃபுல்லாகவே ஃபார்மல் ட்ரெஸ் வந்து வருவாங்க. சாங்ஸ் தவிர அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், செம்ம க்யூட்டாகவும் இருக்கும். படத்தோட மற்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் கார்த்தியோட அப்பாவை பண்ணிக்கிறாரு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அப்பா. அதே போல் பையன் மேலே ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருக்கு அப்பாவை இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. படத்தில் சின்ன கொஞ்சம் நேரம் தான் படத்தில் வராரு. அதே போல் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுமலி மாதிரி பாகுமலி படத்தில் பெரிய ரோலில் பண்ணுறது இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லொக்கேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் தான். அது இல்லாமல் பொண்ணுக்கு அப்பப்போ சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரோலில் தான் வராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் நிற்கல அப்படி தான், ரொம்ப சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும். அதே போல் ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் அமிர்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டாகவும் ஒரு படம் ஃபுல்லாக வராங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட எப்படி இருப்பாங்க, ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஓர் சுற்றிக்கிட்டு. அதே போல் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுறது, அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவனை லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு அதாவது தோல்வி கண்டு தோன்று போகும்போது அவனுக்கு பூஸ்ட் பண்ணுறவங்க ஏதாவது பண்ணுறது. அது போல் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வராங்க. அதே நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பிளாக் ஷிப்ன்ற சேனல்லேருந்து ஒரு ஆர்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளித்தகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர்கள் பண்ணுற அளவுக்கு பெரியாளாக இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், சூப்பர். அதே போல் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக வராங்க, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட லென்த்து மியூசிக் தான். படத்தோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிஷம் நேரம் வருது. அதே போல் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாங் ஓகே, அந்த 4வது சாங் 5வது சாங் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு சாங் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சாங்கை பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே போல் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா கேட்டதே திருப்பி கேட்குற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட் தான். அதே போல் இந்த படத்தில் மறக்க முடியாத காட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ராகுல் பிரீத் சிங்கை பார்க்க போவார். காரில் போகிற ஆடி கார்ல ரெட் கலர் ஆடி கார்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் ஒரு ரேசிங் மாதிரி போவார், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங் பார்க்க போகுது, ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணுவார். அது வந்து படத்தில் நல்லா இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ தியேட்டரில் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே குட்டே.